ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு லட்டு தான் பார்க்க போகிறோம். ஒரு கப் கடலைப்பருப்பு இருந்தால் போதும், அந்த கடலைப்பருப்பை வச்சு நாம் 1 கிலோ வரைக்கும் லட்டு ரெடி பண்ணிடலாம். பூந்தி பொறிச்சு லட்டு செய்கிறது கஷ்டம்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடில் ரொம்ப சுலபமாக லட்டு செஞ்சிடலாம். வாங்க, இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல 1 கப் கடலைப்பருப்பை 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு கடலைப்பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கணும். இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு நாம் இந்த கடலைப்பருப்பை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். ரொம்ப மைய அரைக்காமல் லேசாக இந்த மாதிரி ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச கடலைப்பருப்பை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். பட்டர் பேப்பர் இல்லைனா பிளாஸ்டிக் கவரில் இந்த மாதிரி கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நாம் அரைச்சி எடுத்து வச்ச கடலைப்பருப்பை கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி அடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. அடுத்தொரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நாம் தட்டி எடுத்து வச்ச கடலைப்பருப்பு அடையை இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நெய் மேலேயும் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த அடை ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வர வரைக்கும் இதை நாம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு அதிகமாக வச்சிட்டிங்கன்னா கருகிடும், அதனால் குறைச்சி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு ரெண்டு பக்கமும் லேசாக செவந்து வந்த உடனே இதை நாம் எடுத்துடலாம். அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லா மாவையும் அடைத்தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அடை நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா சின்ன சின்னதாக உடச்சி நாம் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு திரும்பவும் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மைய அரைக்காமல் ரவை பதத்துக்கு அரைச்சா சரியாக இருக்கும். அடுத்து ஒரு அகலமான பேனில் 1/4 கப் நெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்து இந்த முந்திரி பருப்பு லேசாக செவந்து வர வரைக்கும் இதை நாம் வறுத்தெடுத்துக்கலாம். விருப்பப்பட்டால் காஞ்ச திராட்சையும் சேர்த்து வறுத்தெடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா செவந்து வந்ததும் இப்போ நாம் இதை எடுத்துடலாம். அடுத்து அதே நெய்யில் நாம் அரைச்சி வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க. அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு இப்போ இந்த நெய்யில் இந்த கடலைப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு 5-7 நிமிஷம் வரைக்கும் இதை நாம் வறுத்தெடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு வறுக்க வறுக்க கடலைப்பருப்பு நல்லா உதிரி உதிரியாக வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5-6 நிமிஷத்துக்கு இந்த பருப்பை வறுத்து எடுத்தாச்சு. அவ்வளவுதான், இது நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை இறக்கி வச்சிடலாம். அடுத்து இன்னொரு பாத்திரத்தில் 1 கப் கடலைப்பருப்புக்கு 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரை தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரட்டும். சர்க்கரை தண்ணியில் நல்லா கரைஞ்சி 1 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வரட்டும். இந்த அளவுக்கு சர்க்கரை தண்ணியில் கரைஞ்சி கொதிக்க ஆரம்பித்த உடனே நாம் இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக தேவைப்பட்டால் பச்சை கற்பூரம் கூட 1 துளி சேர்த்துக்கலாம். அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு நாம் வறுத்து வச்ச கடலைப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்த உடனே சர்க்கரைப்பாகு கடலைப்பருப்பில் நல்லா சேர்ந்து கெட்டியாக ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு சர்க்கரையும் கடலைப்பருப்பும் நல்லா சேர்ந்து வந்த உடனே நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வறுத்து வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக குக்கும்பர் சீட்ஸ் இல்லைன்னா வாட்டர்மெலன் சீட்ஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கை பொறுக்கிற அளவு சூடு வந்த உடனே கொஞ்சமாக நாம் இதை எடுத்து உருட்டி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக கடலைப்பருப்பு லட்டு தயாராகிடுச்சு. பாருங்கள், இதே மாதிரி எல்லா லட்டையும் பிடிச்சு எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.